பாட்னா ஜெயிச்சா இவ தரமே 10 மணிக்கு பொறாமையா இருந்துச்சுனா போய் டாக்டர் பாரு நீ இவள இனி நீ ஏதாவது தொந்தரவு பண்ண ஹேய் கொன்னுடுவேன் உன்னை இன்னும் half an hourல உங்க டேபிளுக்கு என்னோட செக் வந்துரும் விஸ்வநாதன் சார் மீறி எதுவும் பண்ண முடியல சார் ஏன் அண்ணன் இன்னைக்கே வெளிய வரணும் வந்துருவாங்க சக்தி கார்த்திக் சார் கார் வந்துருச்சு முரளி வந்துட்டியா முடியலடா உங்ககிட்ட நான் கோவப்படுவேன் பேசாம இருப்பேன் அதுக்காக நீ இந்த வீட்ல இல்லாம போனா என்னால இருக்க முடியுமா இன்னைக்கு மட்டும் நீ வரலன்னா அம்மா செத்து போயிருப்பேன்டா என்னமா பேசுற அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீங்க போனீங்க வணக்கம் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உள்ள போன் பண்ணி நீங்க ஊருக்கு வந்திருக்கீங்களான்னு என்கிட்ட கேட்டுச்சு நான் இல்லைன்னு சொன்னதும் பெரியப்பா இங்கேயும் இல்லைன்னு என்கிட்ட சொல்லிச்சு அதான் மனசு கேட்காம நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேயா உங்களையும் அலைய வச்சிட்டாளா இங்க வந்ததால உங்களையும் பார்க்க முடிஞ்சது நேத்து பாப்பா போட்டியில ஜெயிச்சதையும் என்னால பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷங்க இத பாருங்க காது என்னென்னமோ பேசுனீங்க என்ன இது எனக்கும் சேர்த்து என் பொண்ணு ஜெயிச்சிருக்கா எங்க கொண்டு போய் வச்சுக்க போறீங்க உங்க மூஞ்சிகளை எல்லாம் இதுப்பா காது முரளி வந்ததுமே சண்டே ஆரம்பிக்க வேண்டாம் நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடு போ வாடா ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அதை வச்சு எடு செல்ஃபி நாங்க ஜெயிச்சிட்டோம் கார்த்திக் ஜாமீன்ல தான் வந்திருக்காரா இல்லனே யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க அப்போ இனிமே ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு ஒன்னும் அலைய வேண்டாம்ல இல்லம்மா
இனிமே அங்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாமா? போதுமாம்மா. அப்பா இப்ப தாண்டா நிம்மதியா இருக்கு. Voice of the Year 2018. சொன்ன மாதிரியே கப்ப வின் பண்ணிட்டோம் இல்ல செல்லம். பாடும்போது முழுக்க உங்க ஞாபகம் தான் வந்துச்சு பெரியப்பா. நீங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி அதான் பெரியப்பா வந்துட்டேன்ல. புரோகிராம்ல நந்தினி அக்கா ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க சார். ஆசம். நீ பேசுனியா? ஆமா பெரியப்பா. பெரியமா பேசுனாங்க. உங்களை பத்தி தான் பேசுனாங்க. என்ன பத்தியா? ஆமா சார், என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு 100வது நாள். அவர் விட்ட சவால்ல அவர் ஜெயிச்சிட்டாரு. இனி நாங்க பிரைஸ் வின் பண்ணாலும் இல்ல பண்ணலனாலும் எங்களுக்கு கவலை இல்ல. ஆல்பம் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு. இது அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் நடக்கிற சண்டனு அந்த டைப்ல பிச்சு உதறிட்டாங்க. அடேங்க அப்பா. நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேங்க. உங்களை ஜெயில வச்சுட்டு என்னால அங்க உட்கார்வே முடியல. காதம்பரி அப்பா முன்னாடி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லணும்ல, அதுக்காக தாங்க அன்னைக்கு அப்படி பேசினேன். சொல்லணும் நந்தினி, நாம ஜெயிச்சிட்டோம் சொல்லணும். நாம ஜெயிச்சிட்டோம். என் பாப்பா நம்மள ஜெயிக்க வச்சிருக்கா. ஐயா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இங்க எல்லாரும் சண்டை போடும் போது சக்திய உங்க மக உங்க மகன் சொன்னாங்களே, அது ஏன்? அது ஒரு பெரிய கதைன்னு. காதம்பரியோட அப்பா எங்க இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இவ யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயந்து, இவ இவரோட பொண்ணு, இவருக்கு வேற ஒரு கல்யாணம் ஆகி அந்த அம்மாவுக்கு பிறந்த பொண்ணுன்னு சொல்லி ஒரு கதையை கட்டி விட்டுட்டாரு. ஒரு மனுஷன் இப்படி எல்லாமா போய் சொல்லுவாரு? போய் சொல்லுவாரா? போய் சொல்றது எப்படின்னு அவர்கிட்டதான் கத்துக்கணும். அவ்வளோ போய் சொல்லுவார். கார்த்திக் சாரும் அவர் சொன்ன பொய்ய நம்பிட்டு தான் இருந்தாராக்கும். இப்பவும் அவர் நம்பிட்டு தான் இருக்காரு. இவர் ஜெயிலுக்கு போனதும் கொஞ்சம் எமோஷனல் ஆகி இவர் பக்கம் நிக்கிறாரே தவிர, அவரும் சக்தி இவரோட பொண்ணுன்னு தான் நினைக்கிறாரு. இல்லம்மா, அவருக்கு உண்மை தெரியும். இந்த நல்ல மனுஷனை பார்த்து அந்த மாதிரி எப்படி போய் சொல்ல தோணுச்சு? நீங்க எப்படி விட்டு வச்சீங்க? நாக்க புடுங்கற மாதிரி நாலு கேள்வி கேட்க வேண்டியதானே? இல்லனே, முதல்ல எனக்கு இவர் மேல கோவம் வந்துச்சு. நானே இவரை சந்தேகப்பட்டு தான் இருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அவர் என்ன சொல்லிட்டாரு? சக்தி இவரோட பொண்ணுன்னு தானே சொன்னாரு, அவ்வளவுதானே? ஆமா, ஏன் பொண்ணுதான்னு நானும் ஏத்துக்கிட்டேன். இவரோட பொண்ண நான் ஏன் இவ்வளவு பாசமா பாத்துக்கிறேன்டா? அவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு இவ பொண்ணா இருக்கிறது சந்தோஷம் தானே? இன்னைக்காவது தூங்குவியா? நீ தூங்குவியானா? ஏன் தூங்குறது இல்லையாவ? நீங்க வீட்டுல இல்லாம தூங்கல சாப்பிடல. பெரியப்பா எப்ப வருவாரு எப்ப வருவாருன்னு மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருந்தா சார். நீங்க இல்லாம வீடு நல்லாவே இல்ல பெரியப்பா. எனக்கு எப்பவும் நீங்க தான் வேணும். பெரியப்பா ஜெயில உங்களை அடிச்சாங்களா? எனக்கு பயமாவே இருந்துச்சு. தங்கம் எனக்கு ஒன்னும் ஆகல. சரியா?
சரிங்க ஐயா, இன்னைக்கு சாயங்காலம் நான் ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். ஏன்னு இருந்துட்டு போங்க. ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போங்களேன் சார். நான் இவளையும் உங்களையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இங்கே தங்குற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை, அதுவும் இந்த வீட்டில் தங்குற எண்ணம் சுத்தமாக எனக்கு இல்லை. இங்கே ஒரு நாள் தங்கினதே சந்தோஷந்தாங்க ஐயா. நான் கிளம்புறேன். வேண்டாம் மாமா, நீங்க போகாதீங்க. இப்போதான் பெரியப்பா வந்திருக்காரு, உடனே நீங்க போறேன்றீங்க. எல்லாருக்கூடையும் நடக்க வேண்டாமா? போகாதீங்க மாமா. சக்தி சொல்றதும் சரிதான், இங்க எல்லாரு கூட ரெண்டு நாள் தங்கிட்டு போங்களேன். நான் இங்க தங்கி இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. என்னங்க நீங்க, உங்களுக்கு இங்க தங்கறதுக்கு உண்டான எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க தங்கிட்டு தான் போறீங்க. மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, எனக்காக. மாமா எனக்காக மாமா. சரிடா, என் தங்கத்துக்காக இன்னொரு நாள் இருந்துட்டு போறேன், சரியா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை பார்த்த அப்புறம் ஏன் நான் அமைதியா இருந்தேன்? ஓடி போய் தூக்கி கொஞ்சிருக்க வேண்டாமா? என் மல்லிகாவை தனியா விட்ட மாதிரி என் பொண்ணையும் நான் தனியா விடவே மாட்டேன். சக்தி என் பொண்ணு. அம்மா இல்ல, ஆனா அப்பா, அப்பா நான் இருக்கேன். அவ யாரும் இல்லாம வளரக்கூடாது. மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. என்ன செய்வா? என்ன வேணா செய்யட்டும், ஆனா இதுக்கு மேல நான் வெயிட் பண்ண முடியாது. என் பொண்ணு எனக்கு வேணும். நான் அவளுக்கு அப்பாவா இருக்கணும். மல்லிகாவுக்கு நான் நல்ல ஹஸ்பண்டா இருந்ததே இல்லை, ஆனா என் பொண்ணுக்கு நான் நல்ல அப்பாவா இருப்பேன். Oh,
இந்த இந்த வீடு இது சக்தியோட வீடு. இங்க இங்க ஸ்ருதிக்கு இருக்கிற எல்லா உரிமையும் என் சக்திக்கும் இருக்கு. சக்திக்கு நான் தான் அப்பானு தெரியும். ஆனா அப்படி கூப்பிட முடியாது இல்ல. அவ ஏன் என்கிட்ட நடிக்கணும்? அவ பையனு பொய் சொன்னதுக்காக நான் அவகிட்ட பேசாம இருந்தேன். அவ ஏன் இப்போ எனக்காக என் பேரு கெட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஏன் பொய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கணும்? வேண்டாம், நீ நீ நடிக்க வேண்டாம். சக்தி வேண்டாம், இனிமே நீ நடிக்க வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். அப்பா வர எல்லா கண்ணாமூச்சி விளையாட்டையும் இதோட நிறுத்திடலாம். யாரோட கண்ணாமூச்சி விளையாட போறீங்க? எங்க கூட தான் ரொம்ப நாளா கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கீங்களே. என்ன சில மாதிரி நிக்கிறீங்க? வந்ததும் அண்ணனை போய் கூட்டிட்டு வர தெரிஞ்சதுல? நேத்துல இருந்து ஸ்ருதி அழுதுட்டு இருக்கா. உங்க பொண்ணை பாக்கணும்னு உங்களுக்கு தோணல? அவளை பாக்குறதுக்கு என்ன இருக்கு? நீங்க போய் பேசலனால அவ நல்லதா இருப்பா. நீங்க தான் அவளை அழ வைக்கிறீங்க. ஆமா, நாங்க தான் அழ வச்சோம், நீங்க சிரிக்க வச்சீங்க பாருங்க. ஸ்ருதிக்கு பிரைஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுமே அங்கிருந்து கிளம்புங்கன்னு சொன்னேல்ல. ஏன் கிளம்பல? கமிட் பண்ணா பாதியில விட்டுட்டு வர முடியாதோ? ஏன் குடிச்சிட்டு விழுந்து எத்தனை ப்ரோக்ராம் நீங்க கேன்சல் பண்ணிருக்கீங்க? ஏதோ உங்களை பத்தி தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி ஏன் கிட்ட பேசாதீங்க கார்த்திக். சரி, பிரைஸ் தானே கொடுத்தீங்க, நீங்க ஏன் பாடுறத நிறுத்தணும்? மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. பிரைஸ் தானே கொடுத்தீங்க, நீங்க ஏன் பாடுறத நிறுத்தணும்? அப்பதான் உங்களை சக்தி வின் பண்ண முடியும். அதானே இதெல்லாம் பார்த்து ஸ்ருதி அழாம சிரிப்பாளா? கீழே ஏதோ பேசி சமாளிச்சிட்டீங்க, இப்ப பதில் சொல்லுங்க. ஏன் திடீர்னு சக்தி மேல ஒரு பாசம்? தேவையில்லாம பேசாத. ஓ, தப்பெல்லாம் பண்ணிட்டு கோவம் வேற வருதோ? கொஞ்ச நாள் இங்க சக்தியை கண்டுக்காம விட்டது நான் அவளை அக்செப்ட் பண்ணிட்டேங்கிறதுக்காக இல்ல. அவ பக்கம் நீங்க போகல அந்த ஒரு காரணத்துக்காக தான். நீங்க மறுபடியும் அவகிட்ட போய் ஒட்டி உரசி பாசம் காமிச்சீங்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? அவ இந்த வீட்ல தானே இருக்கா? அவளை நான் கொன்னுடுவேன். சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க கார்த்திக். நேத்து ராத்திரி ப்ரோக்ராம்ல நீங்க பண்ண நாடகத்தை பார்த்து நான் செம்ம கோபத்துல இருக்கேன். ஸ்ருதியை அழ வச்சு யாரும் இங்க சிரிக்க முடியாது. நேத்து நடந்ததுக்கான பலனை சக்தி கண்டிப்பா அனுபவிப்பா.
உங்களுக்கு சக்தியையும் அவ பாட்டையும் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவ உயிரோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவ பக்கம் இருந்து தள்ளியே இருங்க. கோபம் வந்தா பின்னாடி வரப்போற எதையுமே நான் யோசிக்க மாட்டேன். ஏன் நிம்மதிய ஸ்ருதி நிம்மதிய கெடுக்கிறது எதுவா இருந்தாலும் இந்த வீட்டுல இருக்காது, இருக்கவும் விட மாட்டேன். அவளுக்கு ஏன் ஃபேவரா இருக்கீங்கன்றதுக்கு அவ பாட்டையும் தாண்டி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னு தெரியாம போயிடாதுல்ல, தெரியற அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு.